ரோட்ல எதுக்கடி இவ்வளவு சத்தமா பாட்டு கேக்குற? ஆஃப் பண்ணு. அக்கா, இப்படி ஒரு ஈவினிங்ல டான்ஸ் ஆட வைக்கிற பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியா நடந்து போகும்போது உன் மனசுல என்ன தோணுதுன்னு தெரியல, ஆனா என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? உன்ன மாதிரி ஒரு மக்க அக்கா கூட வந்து இந்த பிரீஷியஸ் டைம வேஸ்ட் பண்றோமோன்னு தோணுது. ஏய், என்ன கிண்டலா? அப்புறம் என்ன? எப்ப பார்த்தாலும் ட்ராஜடி குயின் மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்க உன்னை கூல் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்தா நீ பாட்டுக்க சைலன்ட் மூட்லயே வர. உனக்கு பதிலா இந்த இடத்துல என் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பாய் ஃப்ரெண்டா? அது யாருடி? இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே அவன் கையை கோத்துக்கிட்டு ஸ்ட்ரீட் ஃபுல்லா சுத்தி வந்து செல்ஃபியா எடுத்து சோஷியல் மீடியால போட்டு விட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்க எல்லாருக்கும் வயிறு கபகபானு எரியும்ல. அடிப்பாவி, இதெல்லாம் ஒரு ஆசையா? ஆமா, அதுவும் என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? மின்னல், மழை, புயல், இது மூணும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி அப்படி இருக்கணும். ஓ, சிரிக்கிறியா? சரி சொல்ல, உனக்கு எப்படிப்பட்ட லவர் கிடைக்கணும்? ஐயோ, லவ்வா? அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அக்கா, பாட்டி மாதிரி பேசாத. லவ்ங்கிறது நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற ஃபீல். உனக்கு இல்லன்னு போய் சொல்லாத. ஏய், அதெல்லாம் எனக்கு பெருசா ஒன்னும் ஆசை இல்லடி. சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் அப்பா மாதிரி இருக்கணும். அம்மா இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் அவங்கள மறக்க முடியாம அப்பா தவிக்கிறாருன்னா அவங்கள அவர் எவ்வளவு லவ் பண்ணிருப்பார்ல? அந்த மாதிரி என்ன நேசிக்க கூடிய ஒருத்தர் தான் எனக்கு லைஃப் பார்ட்னரா வரணும். அவன் எங்க இருக்கானோ? பின்னால் போல என்னை தாக்கும் கண். அவளை கோவில முத முதல்ல பார்த்து வச்சேன். எப்படி இருந்தா தெரியுமா? இதுவரைக்கும் எந்த பொண்ணு பின்னாடியாவது நான் போயிருக்கேனா? ஆனா இவ பின்னாடி போகணும்னு தோணுது. எந்த பொண்ணும் என்ன இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணதே இல்லடா. லவ் பண்ண அவதான் முடிவே பண்ணிட்டேன். அவகிட்ட போய் பேசினே வச்சு மறக்கவே முடியாத மாதிரி பேசி இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன். ஹால பாரு, எப்படி பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு கேட்டா அப்பா மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரின்ட்டு. எனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்னு தெரியுமா? எப்படி? எங்க சொல்லு சொல்லு. அவஸ்தையில தாடி வச்சிருக்கணும், ஃபேரா ஹாண்ட்ஸமா இருக்கணும். நான் எப்ப கூப்பிட்டாலும் ஊரு சுத்த கூட வரணும். முடிஞ்சா இமயமலைக்கு பைக்ல ஒரு ரைட், அப்புறம் வருஷத்துல ரெண்டு தடவை ட்ரெக்கிங், வெஸ்டர்ன் காட்ஸ்ல கொடைக்கானல் ஏறி பாலக்காடுல இறங்குறது ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? அதுவும் மனசுக்கு பிடிச்சவன் கூட இருந்தா அந்த காட்டுக்குள்ளே குடிசை போட்டு தங்கிடலாம். அவளை சுத்தி சுத்தி வரணும். அவளுக்கு என்ன வேணுமோ அவ எதிர்பார்க்கதப்ப கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும். அவ கனவை எல்லாம் நிறைவேற்றணும். டீப்பா லவ் பண்ணணும். அவ கூட பேசி பேசியே என் லைஃப் என்ஜாய் பண்ணணும். நான் அதிகமா பேச மாட்டேன். வரப்போறவனும் அப்படியே இருந்தா அப்புறம் வீடே லைப்ரரி மாதிரி ஆயிடும். சோ என் பாய் ஃப்ரெண்ட் நிறைய பேசணும், அப்பப்ப மொக்க போடணும், நான் கேட்டுட்டே இருக்கணும். சூப்பர் மீராக்கா, அட்லீஸ்ட் இந்த விஷயத்துலயாச்சும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கு. எக்ஸாக்ட்டா எனக்கும் இதே தான். நிறைய பேசணும், நிறைய ஊர் சுத்தணும், நிறைய சாப்பிடணும். குல்ஃபி, குல்ஃபி, குல்ஃபி ஐஸ். அண்ணா, உனக்கு இந்த குல்ஃபி ஆசை போகலையா? ஏ, உனக்கு வேணாமா? எனக்கு வேணாம், நீ வேணா வாங்கிக்கோ. அண்ணா, ஒரே ஒரு குல்ஃபி. அண்ட் ஃபைனலி அவகிட்ட என் லவ் சொல்லணும், கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா வாழணும். என் தேவதை இப்ப எங்க இருக்கானு தெரியலையே. மின்னல் போல என்னை தாக்கும் கண்கள் வெண்டை கண்டேரி கண்கள். குல்ஃபி, குல்ஃபி. டேய் டேய், முதல்ல பானிபூரி சாப்பிடா, அப்புறமா குல்ஃபி சாப்பிடலாம். அது இல்லடா, அதோ அங்க குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, அவதான்டா நான் சொன்ன பொண்ணு. டேய் யுவா, கியூட்டா இருக்கடா.
போடா போய் பேசு போ. ஃபோன் நம்பர் வாங்கடா போடா. போடா போ. அதா நீ இதை பார்த்துட்டு நான் போய் பானிபூரி வாங்கிட்டு வரேன். ஓகே. எங்கும் போக தோளோடுத்தோள் சாய்ந்தனே காதல் கதை பேசு. நில்லுடா, ஏய் நில்லுடா, போடாதடா, ஏய் 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 நில்லுடா, ஏய் நில்லுடா, ஏய் ஏய் நில்லுடா, ஏய் ஏய் போடா, காப்பாத்துங்க, ஏய் நில்லுடா, நில்லுடா, போடாத, ஏய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன். என்னடா நீ சொல்ல சொல்ல கேட்காம, உனக்கு ஒண்ணு இல்லடா, என்னாச்சு என்னாச்சு? நீ பாட்டுக்கு மேல இருந்து கீழே விழுந்து செத்து தொலைஞ்சா எனக்கு எவனா சம்பாரிச்சு கொடுக்கறது? வாடா, நான் வர மாட்டேன், என்ன விட்டு வர மாட்டியா? போடா. எதுக்கு இந்த பையனை அடிக்கிற? நீ யாரு? இவன் அடிச்சா உனக்கு எங்க விழுகுது? தம்பி, அந்த புள்ளைய அந்த குடிகாரங்கிட்ட இருந்து எப்படியே காப்பாத்தி விடுப்பா. தினமும் அடிச்சு சாவடிக்கிறான்ப்பா அவன். ஏயா, பெத்த புள்ளைய ஈவு இறக்கும் இல்லாமே அடிக்கிற? இந்த ஆளு அப்பாலாம் இல்ல, பாவம் இந்த புள்ள. அப்பா அம்மா இல்லாத அநாத புள்ள. இங்கதான் மார்க்கெட்ல வேலை செஞ்சுக்கின்னு சுத்தின்னு கிடந்தான். இந்த ஆளு அவனை புடிச்சுக்கின்னு வந்து சிக்னல்ல பிச்சை எடுக்க வைக்கிறான். அந்த காசை வாங்கி குடிக்கிறான்ப்பா இவன். ஆமா, இவர் பெரிய இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் பண்ற படே. ஏய், அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிரு, இல்லைன்னா அடிச்சே கொன்னுடுவேன். நான் பயந்துரும் நினைச்சியா? 5000 கூட பயணம் விட்டுற. 5000 தானே? ஐயா, என்னப்பா அஷ்ட, இவ்வளவு தூரம் ஓடி வந்துக்கிற, 5000 வேணாம், ஒரு 100 கொடுப்பா. 100? நீ பயப்படாத, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஓகேவா? அவர் மறுபடியும் வருவாரு. உன்னை இங்க விட்டுட்டு போனதானே, நீ கூட என் வீட்டுக்கு வந்துரு, ஓகேவா? சாப்பிட்டியா நீ? இல்ல. முதல்ல சாப்பிடலாமா? என்ன இவ, பானி பூரி வாங்க போனவள ஆள காணோம், போனையும் எடுக்க மாட்டேங்கிறா. இவனும் வரான்.